கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனுஷ் ஜேம்ஸ் காஸ்மோ ஜோஜூ கலையரசன் ஐஸ்வர்யா லக்ஷ்மி உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாக்கியிருக்க படம் ஜெகமை தந்திரம் வைநாட் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு கொரோனா அச்சுறுத்தலால இந்த படம் இன்னைக்கு நெட் ஓடிடி தளத்துல வெளியாகியிருக்கு இதுக்காக பல வழிகளில் படத்தை விளம்பரப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க படக்குழு இந்த நிலையில ஜெகமை தந்திரம் படத்துடைய இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ்க்கு தனுஷ் நன்றி தெரிவிச்சிருக்காரு இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தனுஷ் என்ன சொல்லிருக்காருனா ஜெகமே தந்திரம் மற்றும் சுருளி கதாபாத்திரத்தை வழங்கிய கார்த்திக் சுப்ராஜுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு உங்களோட பணி புரிந்தது மற்றும் மிகவும் கொடூரமான கேங்ஸ்டரான சுருளி கதாபாத்திரத்துல நடிச்ச ஒவ்வொரு தருணத்தையும் ரசிச்சிருக்கேன் எல்லா புகழும் உங்களுக்கும் உங்க குழுவினருக்கும் சேரும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் பதில் அளிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருனா எனக்கும் அதே உணர்வுதான் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட விடாமுயற்சி இல்லனா ஜெகமே தந்திரம் சாத்தியமாக இருக்காது அப்படின்னும் உங்களை போன்ற ஒரு அற்புத பிரபலமான நடிகர் மற்றும் மனிதரோட பணி புரிந்தது என்னோட அதிர்ஷ்டமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சுருளுக்கு உயிர் கொடுத்த இந்த அனுபவத்தை என்னைக்குமே போற்றி பாதுகாப்பேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு எல்லாருமே எதிர்பார்த்த ஜகமே தந்திரம் படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இன்னைக்கு வெளியாகிருக்கு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் மேலும் இதே போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சினிபைட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க